பத்து தல படத்துக்கு அப்புறமா சிம்பு நடிக்கிற அவரோட 48வது படத்தை பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்குன தேசிங் பெரியசாமி தான் இந்த படத்தை இயக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் சிம்பு இரட்டை வேடங்களில் நடிக்கிறாருன்றும் ஒரு பேச்சுக்கள் வந்துட்டுருக்கு. இந்த படம் ஒரு சரித்திர படமாக உருவாக இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த படத்துக்காக சிம்பு இப்போ தயாராகிட்டு இருக்காரு. சமீபத்தில் மலேசியாவில் நடந்த யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை நிகழ்ச்சி ஒன்றில் சிம்பு கலந்துக்கிட்டப்ப அவரோட நீளமான ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சரித்திர படம் தான் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற விதமாகவே இருந்துச்சு. தோற்றத்தை மாற்றி நடிக்கிற நடிகர்களில் சிம்பு மிக முக்கியமான ஒருத்தருங்க. அவர் நடித்து கடைசியாக ரிலீஸ் ஆன பத்து தலை படத்தில் கூட வித்தியாசமான தோற்றத்தில் தான் நடிச்சிருந்தார். சிம்புவோட 48வது படம் பற்றின அடுத்த அப்டேட்டுகள் எதுவுமே வராத நிலையில் சிம்புவோட புதிய தோற்றம் அவரோட ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாளுக்கு நாள் எஸ்டிஆர் 48 படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது.